வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பான டாபிக் வந்து பார்க்க போறோம். உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவாளனை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விடுதலை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேஸை வந்து பேரறிவாளனுடைய கேஸை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ தமிழக அரசியல்ல இது தொடர்பாக மிகப்பெரிய விவாதங்கள் வந்து நடந்துருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பேட்டி வந்து கொடுக்கிறது, வரவேற்பு வந்து தெரிவிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம். ஃபர்ஸ்ட் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில வந்து இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பேரறிவாளன் விடுதலை, இன்னொரு பக்கம் சமீப காலமாக ஆளுநர் மாளிகைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் மனக்கசப்புகள்லாம் வந்து போய் இருந்துச்சு. தமிழக சட்டப்பேரவையில் திமுக வந்து ஒரு மசோதா வந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர் அதன் மீது நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டாரு, ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு திமுக நீண்ட காலமாக சில பிரச்சனைகள் சில விவாதங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த பேரறிவாளன் கேஸ்லயே அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சியில் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, 7 பேர் விடுதலை இருக்கு பாத்தீங்களா. அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேரை விடுதலை செய்வதற்கு தமிழக அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுக்குது. எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை விடுதலை செய்யறதுக்கு அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப தமிழகத்துடைய ஆளுநராக இருந்தது யாரு அப்படின்னா, பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஆளுநராக இருக்காரு. ஆளுநர் அந்த தீர்மானத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கல. இந்த சூழல்ல இந்த பக்கம் வந்து பேரறிவாளன் அவர்கள் முன்கூட்டியே வந்து என்ன வந்து விடுதலை குடியரசு முடிவெடுக்கணும். ஒரு மாநில அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்து அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் எந்த ஒரு முடிவும் அந்த தீர்மானம் மசோதா மீது அவர் வந்து எடுக்கல அப்படின்னா, சிறப்பு அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி அந்த தீர்மானத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கலாம், எந்த ஒரு முடிவையும் வந்து எடுக்கலாம். அந்த ஸ்பெஷல் பவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி தான் இப்ப பேரறிவாளனுக்கு விடுதலை வந்து கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக திமுக வந்து மகிழ்ச்சியில வந்து இருக்காங்க. ஏன்னா இது ஆளுநர் தரப்புக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து போயிருக்கு. இந்த பக்கம் வந்து இதன் காரணமாக திமுகவை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. பேரறிவாளனுக்கு வந்து போன் பண்ணி வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்ப காங்கிரஸ் வந்து இந்த தீர்ப்பை வந்து எப்படி வந்து பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காங்கிரஸ் திமுக உடைய கூட்டணியில வந்து இருக்காங்க. காங்கிரஸ் உடைய தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து விமர்சிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. விமர்சிக்க விரும்பல அப்படினா இந்த தீர்ப்புல காங்கிரஸ்க்கு மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கறதா அர்த்தம். இந்த தீர்ப்புக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்துடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க வந்து ஏற்கிறோம், தமிழக பாஜக வந்து ஏற்குது. நம்முடைய ஒருமைப்பாடு பாதுகாப்புல நீதிமன்றம் எந்த ஒரு சமரசமும் காட்டாது அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அப்ப மறைமுகமாக நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தமிழக பாஜக வந்து ஏற்கிறாங்க. ஆனா அந்த தீர்ப்புல வந்து மகிழ்ச்சி வந்து கிடையாது பாஜகவுக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி, பாஜகவும் தேசிய கட்சி. தேசிய கட்சிகள் ரெண்டு பேரும் இந்த தீர்ப்புக்கு வந்து அவங்க வந்து மகிழ்ச்சி வந்து தெரிவிக்கல. ஏன்னா பாரதத்துடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து கொலை வழக்கு, ஸோ அதன் காரணமாக அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். இந்த சூழலில் பேரறிவாளன் அவர்களுடைய தாயாருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தனி ஆளாக 31 வருடங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அவங்க வந்து நடத்தியிருக்காங்க, அற்புதமால் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால பல பேர் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுருக்காங்க. இப்போ தமிழகத்தில் இந்த செய்தி தான் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான செய்தியாக வந்து பார்க்கப்படுது. இந்த
கேஸ்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் 30 வருஷத்துக்கிட்ட ஜெயிலில் வந்து இருக்காரு, சிறையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஆர்டிக்கல் 142 வந்து பயன்படுத்தி இப்போ பேரறிவாளனுக்கு வந்து விடுதலை வந்து கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மீதி இருக்கக்கூடிய 6 பேருக்கும் இந்த தீர்ப்பை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கும் விடுதலை கிடைப்பதற்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை நான் எப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னா, அந்த தீர்ப்பை வந்து பார்த்துட்டு கோர்ட்டு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பில் வந்து விமர்சனம் வந்து பண்ணக்கூடாது, யாருமே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா கோர்ட்டு தான், நீதிமன்றம் தான் உச்சபட்ச ஒரு அமைப்பு, அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும் வருவோம். அப்போ ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் வந்து கிடையாது. அந்த வகையில் பேரறிவாளன் அவர்கள் இத்தனை வருஷமாக சிறையில் வந்து இருக்காரு, ஓகே நீதிமன்றம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் இப்போ விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி கடந்து போகிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து பேரறிவாளன் அவர்களை வந்து பில்டப் வந்து கொடுக்கறது, சில பேர் வந்து பில்டப் வந்து கொடுக்கறது, பட்டாசு வந்து வெடிக்கிறது, இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. காரணம் என்ன, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, ராஜீவ்காந்தி ஒரு நபர் மட்டும் வந்து இறந்து போல, அந்த கொலை வழக்கில் எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்க அந்த சம்பவம். அப்போ அந்த சம்பவம் வந்து ரொம்ப அலற வைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பரபரப்பான சம்பவம். எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்களோட சேர்த்து 15 பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த சம்பவத்தின் போது இறந்து போன 14 பேர், ராஜீவ்காந்தி அவர்களை தவிர இறந்து போன 14 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யார் யார் அப்படின்னா, காவலர்களிருந்து ஆரம்பித்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஆரம்பித்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய பாதுகாப்பாளர்களிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், நிர்வாகியுடைய மகள், ஒருத்தங்க பேர் என்ன அப்படின்னா கோகிலவாணி, அவங்களுக்கு அப்போ 10 வயசு, அவங்க வந்து இந்த குண்டுவெடிப்பின் போது இறந்து போனாங்க. அதன் பிறகு 17 வயசு இருக்கக்கூடிய சரோஜா தேவி, அவங்க கல்லூரி மாணவி, அவங்க வந்து இறந்து போனாங்க. ராஜீவ்காந்தி அவர்களை பார்ப்பதற்காக வந்த ஒரு பார்வையாளர் வந்து இறந்து போனாரு. டோட்டலாக 14 பேர், ராஜீவ்காந்தி அவர்களை தவிர 14 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவர் இல்லாமல் மொத்தம் 14 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை இல்லாமல் 43 பேர் படுகாயம் வந்து அடைஞ்சிருக்காங்க. கை போய் காலு போய் நிரந்தர ஊனமாக இப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க, மொத்தம் 43 பேர். அப்போ ஸோ இவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து இந்த நிகழ்வு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதில் வந்து விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் அவர்களுடைய இந்த விடுதலை வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது இதெல்லாம் தேவையில்லை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.